இந்தியாவில் தமிழ்நாட்டில் 1946 ஸ்டார்ட் பண்ண ஒரு கம்பெனி இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு 1 lakh ஷேர் ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அந்த கம்பெனியை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் கே எம் மேமன் மாப்பிளை அப்படிங்கிறவரால் எம்ஆர்எஃப் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. எம்ஆர்எஃப் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறப்ப பலூன் மேனுஃபேக்சரிங் கம்பெனியை தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. எம்ஆர்எஃப் கம்பெனியில் 2000 1300 rupees நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஷேர்ஸை பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இன்றைக்கி 2023 அதோட ஷேர் ப்ரைஸ் 1 lakh rupees இருக்குது. இந்த கம்பெனி 1 lakh rupees ஷேர் ப்ரைஸ் ரீச் ஆகிறதுக்கு அந்த கம்பெனி என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். எம்ஆர்எஃப் கம்பெனி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 1946 வந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அவங்களோட வெப்சைட்ல 1949 என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க, 1952 என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க, 1956 என்ன பண்ணியிருக்காங்க, 1961 என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இயர் பை இயராக வந்து அவங்களோட வெப்சைட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எம்ஆர்எஃப் கம்பெனியோட லோகோ அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப அந்த லோகோ கூட அவங்க ரொம்ப யூனிக்காக பண்ணியிருக்காங்க. ஒரு மிடில் மேன், ஒரு 40 ஏஜில் இருக்க ஒரு டயரை வந்து தூக்கி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி அவங்களோட லோகோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். ஒவ்வொரு இதுலயுமே அவங்க ரொம்ப கிரியேட்டிவா வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ணிருப்பாங்க. 1967 ஃபர்ஸ்ட் இந்தியன் கம்பெனி எக்ஸ்போர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ணிருக்காங்க. அவங்களோட வெப்சைட்ல 1946 இருந்து 1970 வரைக்கும் என்னென்ன ப்ராசஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னுட்டு, நெக்ஸ்ட் 1971 இருந்து 2000 வரைக்கும் அவங்களோட கம்பெனி என்னென்ன அச்சீவ் பண்ணிருக்கு அப்படின்னுட்டு அவங்களோட வெப்சைட்ல ஜஸ்ட் நம்ம விசிட் பண்றப்பயே அவங்களோட வெப்சைட்ல கிளியரா வந்து பாத்தீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணிருக்காங்க. டயர் மேனுஃபேக்சரிங் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருந்த அந்த டாய்ஸ் மேனுஃபேக்சரிங் அதையும் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ பண்ணி அதுவும் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து அவங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கம்பெனி க்ரோத் ஆகிட்டு இருக்க டைம்ல அந்த கம்பெனி க்ரோத் ஆகிட்டு இருக்கப்ப அந்த கம்பெனியோட ஆட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரொமோஷன் வந்து பாத்தீங்கன்னா பண்ணுவாங்க. அந்த ப்ரொமோஷனை வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய கேம்ஸ் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. F3 கார் ரேஸ் முதற்கொண்டு வந்து அவங்க ஸ்பான்சர்ஷிப் வந்து பண்ணியிருக்காங்க. 2018 வரைக்கும் அந்த கம்பெனி என்னென்ன அச்சீவ் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு அவங்களோட வெப்சைட் ஜஸ்ட் நம்ம வியூ பண்ணுறப்பவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் எல்லாமே வந்து கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த வெப்சைட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ எந்த கம்பெனி க்ரோத் ஆனாலுமே அந்த கம்பெனியோட ஆட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பாப்புலராக இருக்கும். இந்த கம்பெனி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப சின்ன வயசில் நீங்கள் கிரிக்கெட் விளாண்டுருந்தீங்க அப்படின்னா எம்ஆர்எஃப் பேட் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களோட பிராண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. 2018 வரைக்கும் இருக்க அப்டேட் வந்து அவங்களோட கம்பெனியோட வெப்சைட்ல கிளியரா வந்து பாத்தீங்க அப்படின்னா வியூ ஆயிருக்கு. எம்ஆர்எஃப் கம்பெனியில ஷேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஷேர் ஹோல்டர்ஸ் எவ்வளவு ஹாப்பியா இருப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். 2000 ஷேர் பிரைஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 1300 rupees இருக்கு. அந்த டைம்ல 1300 rupees இருக்க ஒரு ஷேரை 100 shares அவங்க பை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 1,30,000 rupees தேவைப்பட்டிருக்கும். கரண்ட் டைம்ல 2023 ஒரு ஷேரோட பிரைஸ் 1 lakh rupees வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக் பிரைஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 1 lakh rupees இருக்கு அப்படின்னாலும் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 1300 rupees தான். இந்த 1300 rupees மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு 98,700 rupees வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும் ஒரு ஷேருக்கு. 100 shares அவங்க பை பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா 98,70,000 rupees அவங்களுக்கு ப்ராஃபிட் அமௌண்ட்டாக இருந்திருக்கும். 100 shares பை பண்ணுறதுக்கு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் 1,30,000, ப்ராஃபிட்டில் இருக்க 98,70,000. 2000 2023 வரைக்கும் எம்ஆர்எஃப் ஷேரை ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெவன்யூ அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப டோட்டலாக 1 crore வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூவாக இருக்கும். லாங் டேர்மில் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்களும் ரிட்டர்ன் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஆஞ்சல் 1 ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் லிங்க் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசாக இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பர் ஓடிபி என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டிமேட் அக்கௌண்ட் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். எம்ஆர்எஃப் ஷேர் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஒரு ஷேரில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா மினிமம் 25 years ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா அது நல்ல ரிட்டர்னை கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த எம்ஆர்எஃப் ஷேரை பார்க்குறப்ப நமக்கு கிளியராக வியூ ஆகுது. அப்கமிங் டேஸில் நிறைய ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி பை பண்ணி நாமளும் ஹோல்ட் பண்ணலாம். ஃபியூச்சரில் 25 years கழிச்சு எந்தெந்த ஷேர்ஸ் எவ்வளோ க்ரோத் கொடுக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நீங்கள் பண்ணுறப்ப எந்த ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் மினிமம் ஒரு 25 years ஹோல்ட் பண்ணுற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இந்த இமேஜில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எம்ஆர்எஃப் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கரண்ட் டைம் வரைக்கும் அதோட ஷேரோட ப்ரைஸ் எவ்வளோ மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த கம்பெனி April 1, 1999 வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டட் ஆகிறப்ப 1,944 rupees அந்த ஷேரோட ப்ரைஸ் இருக்குது. இப்போ கரண்ட் டைம் அப்படின்னு நீங்கள் பார்க்குறப்ப 2023 1,100 rupees இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறப்ப அதோட ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எம்ஆர்எஃப் கம்பெனி ஷேர் ப்ரைஸ் 1 lakh வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனியில் கரண்ட் டைமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம டெக்னிக்கலாக வந்து பார்த்துடலாம்.
எம்ஆர்எஃப் கம்பெனியோட ஷேரை நம்ம இப்போ டெக்னிக்கலாக நம்ம பார்த்துடலாம். டெக்னிக்கல் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப கரண்ட் டைமில் மார்க்கெட்டோட ஹையில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்ஆர்எஃப் கம்பெனி ஷேர் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. வீக்லியில் கரண்ட் டைமில் இருக்க கேண்டில் மாதிரியே க்ளோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி டைம் ஃப்ரேமில் கொடுத்துச்சு அப்படின்னா எம்ஆர்எஃப் டயரில் கரண்ட் டைமில் கூட நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இதோட டார்கெட் ப்ரைஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ப்ரீவியஸாக வந்திருக்க ஸ்ப்ரிங் ஹையிலேருந்து ஸ்ப்ரிங் லோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுக்கலாம். இந்த ஹையோட லோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபிபொனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் வச்சு நம்ம ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா இதோட டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. ஃபிபொனாச்சி டூல் வீக்லியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அனலைஸ் பண்ணி எடுத்திருக்கோம். இதோட ஸ்ப்ரிங் லோ அண்ட் ஸ்ப்ரிங் ஹை அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இந்த டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட செகண்ட் டார்கெட்டாக இருக்கும். வீக்லி டைம் ஃப்ரேமில் எம்ஆர்எஃப் ஷேர் 1 lakh மேலே க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட்டாக 1 lakh 5000 ரீச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதை பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா 1 lakh 10000 வரைக்கும் இந்த கம்பெனியோட ஷேர் வந்து மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் இந்த ப்ரைஸ் வந்து கரெக்டான ப்ரைஸாக அப்படின்னா ஸோ 1 lakh மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறனால சின்னதாக இந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் பண்ணாங்க அப்படின்னா அகேன் நமக்கு ரீஎன்ட்ரி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் கோல்டன் ரேஷியோ அப்படிங்கிற இந்த ஜோனில் வந்து மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ப்ரமோட்டர்கிட்ட ஷேர் ஹோல்டிங் அப்படிங்கிறது 27% இருக்குது, இன்ஸ்டிடியூஷன் கிட்ட 29.7% இருக்குது, பப்ளிக் கிட்ட 42.5% இருக்குது, ஷேர் வந்து பிளட்ஜிட் எதுவும் பண்ணலை. எம்ஆர்எஃப் கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 42 crores இருக்குது. இதோட கரண்ட் ப்ரைஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 99,900 rupees இன்னைக்கு மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இதோட ஹை ப்ரைஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 1 lakh 440 rupees ட்ரேட் ஆயிருக்கு. லோ அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 65,878 ட்ரேட் ஆயிருக்கு. இதோட ஸ்டாக் பிஇ ரேஷியோ அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 55 இருக்கு, புக் வேல்யூ அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 34,679 இருக்கு, டிவிடெண்ட் ஹீல்டு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 0.15% இருக்கு, ஸ்டாக்கோட ஆர்ஓசிஇ 7.94% இருக்கு, ஆர்ஓஇ 5.35% இருக்கு, ஃபேஸ் வேல்யூ 10. இந்த கம்பெனியில் ஷேர் ஹோல்டராக இருக்கவங்களுக்கு டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடைச்சிருக்கும். நம்மளோட ப்ராஃபிட் கால்குலேஷனில் அந்த டிவிடெண்ட் வந்து நம்ம ஆட் பண்ணவே கிடையாது. லாங் டேர்மில் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்களும் ரிட்டர்ன் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஆஞ்சல் ஒன் ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் லிங்க் வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசாக இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பர் ஓடிபி என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டிமேட் அக்கௌண்ட் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மைசெல்ஃப் ட்ரேடிங் அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் ஆல் அப்படின்ட்டு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாவ் எ கிரேட் டே கைஸ்.